கையகளை இடத்த வச்சுக்கிட்டு உனக்கு எனக்கு இந்த அண்ணன் தம்பிங்க வெட்டிக்கிட்டு சாகுற இந்த காலத்துல என் பேரங்களை பார்த்தாவது சொத்து பத்துக்களை எப்படி நியாயமா பிரிச்சுக்கிறதுன்னு கத்துக்கட்டும். வந்துட்டா முனியாண்டி விலாசி, பின்னாலே ஒரு சவால. உனக்கு அடுத்த வீட்டு பிரச்சனைனா அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல. இந்த லக்கல் தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு நேரம் மேட்டருக்கு வாயா. ஏனே இப்ப சொத்து பிரிக்கிறதுக்கு என்னன்னு அவசரம்? என்ன எடுக்கிற என்ன குடிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாரு, அவங்ககிட்ட மீசி இருக்குன்னு காட்டுறான் பாரு. அண்ணே, சொத்தை பிரிக்கலாம் நீங்களும் முடிவு எடுத்த பிறகு நான் பேசுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணுண்ணே, சொத்தை யாரு வேணாலும் பிரிக்கலாம், அண்ணன் தம்பி பாசத்தை மட்டும் பிரிக்கவே முடியாது. பாத்தீங்களா பித்த பாசத்தை? ஆனா மாயி மாயி, அது பித்த பாசம் இல்லடா, ரத்த பாசம். ஓஹோ, ஐ சி. என்ன பிரதர், பிளம்மா திங்க் பண்ற மாதிரி தெரியுது. ஆமா, அவர் சிந்தனை சிப்பியாச்சே. நீ வருத்தப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குப்பா. என்ன பண்றது, அது எதுக்கு நேரங்காலன்னு வந்தா சுத்தபத்தை பிரிச்சுதான் ஆகணும். தவால வரவழன்னு கத்திட்டு இருக்காம என்னாருமா மன்னா இருக்கு மன்னாருமா ஒன்னா இருக்குன்னு படிக்காம மேட்டர் படி. ஓ, படிச்சிடலாமே. தெக்கிருக்கிற தென்னந்தோப்பு புளியந்தோப்பும் மூத்தவர் மூக்குத்திக்கு, வடக்கிருக்கிற வாழத்தோப்பு மாந்தோப்பும் சின்னவர் மீச முறுக்கிக்கு, கிழக்கு இருக்கிற 40 ஏக்கர் நஞ்ச நிலம் மூக்குத்திக்கு, மேற்கு இருக்கிற கொய்யா தோப்பு கோழி பண்ணையே சென்ட்ரல் இருக்கிற மெயின் ரோடு யாருக்கு? அது கவர்மெண்ட்டுக்குடா நோண்டி விட்ட கண்ணா. இன்னொன்னு விட்டுட்டீங்க, விடுவினா ராசா? எனக்கு தெரியாதா, பாவத்துக்கு நான் ஆளாவனா? ஆத்தாவின் தாத்தாவின் தான சொல்றேன். ஆத்தாவ அண்ணன் எடுத்துக்கிட்டு, தாத்தாவ தம்பி எடுத்துக்கிட்டு என்ன இளஞ்சோடி பிரிக்க போகிறீங்க? உனக்கு நோண்டி விட்ட கண்ணா, கிட்ட போய் பாடுற, அது இளஞ்சோடிகளா கிளஞ்சோடிகள்? எல்லாத்தையும் சரியா பிரிச்சிட்டீங்க, ஆனா ஒரு மேட்டர் மட்டும் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. ஊர்ல உள்ளவங்களுக்கு வேணா இந்த மூக்கைய வார வஞ்சனை பண்ணலாம், ஆனா கூட பிறந்த தம்பிக்கு வார வஞ்சனை பண்ண மாட்டானே, எடுத்து சொல்லுங்கயோ. எல்லாம் கரெக்டாயா? ஆனா வீட்டுல இருந்து அத்திப்பழம் பிடிக்க மாட்டீங்களா? அட சண்டா, அத்திப்பழம் வீட்டுக்குன்னு சொல்லவே இல்லையா? சொல்லியிருந்தா பிச்சு வாயில் போட்டு போயிடா. யோ, அந்த நிக்கிறது அவ்வளவுதான் சொன்னேன். ஓ, இதுங்களா பொண்ணுங்களை சொன்னையா? ஆமையா, இதுல மூத்தவையா இருக்கு சின்னவையா இருக்கு? மூத்தோட மூத்த வரத்துக்கிட்டு சின்னவட சின்ன சொத்த பிரிக்கிறவரை வச்சுக்க, இந்த சொந்தம் பிரிக்கிறவரை வச்சுக்க. அங்க சுத்தி நீ இந்த மேட்டருக்கு வருவான் தெரியும்ல? அவளுக்கு ரெண்டு பேரும் எனக்கு தான். மூக்குத்தி வீடு அன்னைக்கு லெட்டர் குடுக்க வந்ததுக்கே மரத்துல கட்டி வச்சு குடிச்சான். இன்னைக்கு பொண்ணு கேட்க வந்தா உசுரோட விடுவானா? ஏதா வீடு சொல்றது இல்லையா நீ? நான் எதுக்கு சொல்றேன், இவன் தானே கூட்டு வந்தா இது நமக்கு ஒரு கை பாப்போம். இந்த ஒரு கை பாத்துக்க, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஆமா, தம்பி வந்திருக்கா, ராசிக்கார பைய, நல்லபடியா நடக்கும். ஏமாப்ள, பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வைரத்திலேயே ஒரு இதய செஞ்சு வச்சிருந்திய, அது பத்திரமா இருக்குல்ல? ஏமா, அந்த மண்டேலா பையன் தெரிஞ்ச சுட்டுவான். அந்த வைர எடுத்து பூங்குடித்த கொடுக்க சொல்லி மண்டேலாட்டதான் கொடுத்து வச்சிருக்கேன். ஐயோ, அவங்க தியாபானை கொடுக்க, அவன் பக்கத்துல படுத்துங்கிறவன் பாலை உருவிட்டு போய் வித்து திங்கிறவனாச்சே. இந்நேரம் எந்த மாறுபாடு அடையில அடகு வச்சிட்டு எந்தெந்த ஹோட்டல்ல எலும்பு கடிக்குதோ அந்த வாய். ஏப்பா, அதை நீயே குடுத்துக்க கூடாதா? இல்ல மாம், பூங்குடிட்ட ஏற்கனவே அதை கொடுக்க போய் என்கிட்ட வெறுப்பா பேசிட்டான். திரும்பவும் அதை கொண்டு போய் அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானா என்னால தாங்க முடியாது மாம். ஆட குருட்டு போயில, நாங்க ரெண்டு பேரும் இங்க நிக்கிறோம், அங்க யாரு கேட்டா சொல்ல போற? ஏய் வாடா மாப்ள, மாப்ள ஒண்ணு மூச்சு விடு, இல்ல வசனத்தை பேசு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசுனா நாய் தண்ணி குடிக்க மாதிரி இருக்கு. மாப்ள, ஏதோ ஒண்ணு பார்சல் குடுத்தீங்க, அது பூங்குடிட்ட கொடுத்த. அப்பா குடுத்துட்டல்ல. பூங்குடி என்ன பத்தி ஏதாவது கேட்டுச்சா? வீட்டில் தோட்டத்துல அங்க போக மாட்டான். டகாசி ஜாஸ்தி ஆகி போச்சு, வெள்ள பாத்தியாமா பின்னால் நின்னு சுரண்டி கூப்பிடுறான். பாரு யாரு வந்திருக்காங்க, உன்னை பார்க்க பூங்குடி வந்திருக்கு, ஏதோ பேசணும்னு நினைக்குது. நீ ஏதோ பேசணும்னு நினைக்கிற, நான் போயிடுறேன், நீங்க ரெண்டு பேரும் பேசி உங்க லெவல் டெவலப் பண்ணுங்க. சைனா விட ஜனத்தொகை கம்மியா இருக்கு, நீங்க டெவலப் பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்க. இப்பதான் 100 கோடி வந்திருக்காரு, 101 கோடிக்காக வாங்க. பேத்திக்கு ஒண்ணுமில்ல, குணமாயிரும்ல உங்க பேத்திக்கு வந்திருக்கிறது வெறும் அக்கி. நீங்க சொன்ன மாதிரி முதுகுல சிங்க வரைஞ்சா அக்கி குணமாயிடும்ல? குணமாயிடும். ஏய் வளவரையா, இதுல பாருங்க, நல்லா பாத்துக்கறேன்.
மனசுல பெரிய மந்திரின்னு அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அக்கா இந்த கேண்டர் உயிர் அவ்வளவு கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்டா வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டே, இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சீ மருத்துவச்சி. அதே அதை ஏண்டா உதைக்கிற பாவம், என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கான். பெரிய அறிவு கொழுந்து, முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்கம் வரையறவங்களை தான் தேடணும். நீங்க வாங்க மனம். நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க, எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஓ எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் பாக்கி. எவன் கோபம் பாது, இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் கிளவிதான். அதை நீ பாக்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்டு கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கான், டேக் இட். அந்த மூக்கு குத்தி இருக்கானே, அவனுக்கு தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேரும் தோலையை உரிச்சு செருப்பு தைச்சு விக்கிருவான். அந்த அக்கி குணமாகறதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? என்னடா இது? அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா, இப்ப யார் சிங்கம் வரைகிறது? நீ வரைவியா? ஐயோ எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. அப்ப யார் வரைவா? ஏ மாப்பிள ஒருத்தர் இருக்கல்ல. சீ போப்பா, வயசு பையல வயசு பண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேல்டு, ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பாக்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடமில்ல, அவரை கடவுளமா நினைக்கிறமில்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போ. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல, என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். ஓவியம் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, இருங்க வர்றேன். ஏய் மாப்பிள்ள, ஏய் மாப்பிள்ள, இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், நடுவு ஊட்டுறாத. அந்த பொண்ணு முதுகுல நீ சிங்கம் வரையும் போது அது அப்படின்னு நெழுகி, உனக்கு தெரியாதா? என்ன மாமா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க முன்னாடி கேட்டப்ப நான் முடியாதுன்னு சொல்லிட்டல, இப்ப நீ வரையலன்னா நான் வரைஞ்சிருவேன். நீ வரைஞ்சா குறைஞ்சுதான் வரும், சிங்கம் வராது. சும்மா இரு. ஐயா நீ வாயா. என்னங்க நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வயசு பொண்ணு முதுகுல நான் கூட முதல்ல அப்படித்தான் நினைச்சேன். ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்க. பாப்பா ஐயா பாப்பா, இந்த பாரு, இது உன் கையில காலான்னு நினைச்சு கேக்குற? கையா கைய காலா நினைக்கிறது, மூக்க நாக்கா நினைக்கிறது, என்ன மாத்தி மாத்தி நினைக்கிறது? இந்த கைய காலா நினைச்சு அது வரைக்கும் தலைகளை நடந்து போவாங்க. நீ சும்மாடுறா, இந்த பொம்பளை ஊருக்குள்ள நம்பிட்டு கேட்ட பல முடிங்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா கிடந்து தவறியே, நீ சும்மா கடா. நீ வாப்பா. அது முடியாதுங்க. என்னப்பா இவ ரொம்ப பிகு பண்றாமா? சர்க்கஸ் கம்பெனி போறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சிங்கம் ரெண்டு கொண்டு வந்து பொண்ணு முதுகுல ஒண்ணு விட்டு போகாதுங்கிறது. என்ன பண்ண போற? இந்த கிளண்டன் சொல்லியே கேக்கல, மண்டல பேசிக்கிறதா மரியாதை? அந்த பையன் வர்றதையும் கருத்து போடுவீங்க போல இருக்க. சரி வர. விஞ்ஞானம் என்ன ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை தட்டினா என்னென்னமோ வருது. அந்த காலத்துல இந்த பெருசுங்க பொம்பளைங்க முதுக டச் பண்றதுக்காகவே இந்த மாதிரி வைத்தியத்தை கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏய் மாப்பிள்ள, என்ன ஓவியர் இன்னும் டச் பண்ணவே இல்லையா? உன் கூட ஆரம்பத்திலிருந்தே இந்த சொல்லதாண்டா, போனமா வேலையை முடிச்சுமா வந்தமான்னு இல்லையே, என்ன அவன் முதுக பாத்துக்கிட்டே உட்காந்துருக்க? ஏய் பாத்து வரடா, முதுக ஜல்லிக்கறி மாதிரி ஆக்கிறாத. கிழவிக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சும்மா லவன் குலைக்காம ஓரமா போய் நில்லுங்க.